பெற்ற நன்மைகள் அதாவது அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் ஐயா அவர்கள் பேச வராங்க அப்பாசிய மண்டலத்திலிருந்து. வாங்க ஐயா. நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திக்கிறேன்.
இந்த அறிவு மகரிஷி மூலமாக தூண்டப்பட்டிருக்கோம். அந்த அறிவு மூலமாக நான் சிந்திக்கிறேன், ஒரு தவறும் செய்யாத ஒரு ஆன்மாவுக்கு நான் துன்பத்தை கொடுத்துட்டேன். இப்ப நான் இதுக்கு என்ன செய்யறது? அவர்கிட்ட மன்னிப்பு கூட எனக்கு ஈகோ இடம் கொடுக்குது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் வந்து ஒரு தவறு செய்துட்டேன், ஒரு ஒரு ஆன்மாவுக்கு துன்பத்தை கொடுத்துட்டேன். இதை நான் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிட்டேன். ஆன்மாவில் அது என்னிடம் அறிவாக இருக்க தேர்வோ அதைதான் நான் சாஸ்தாங்கமா மன்னிப்பு தவறு பண்ணிட்டேன். இங்க என்ன செய்யப்படாது, எதுவுமே ஆனந்த மாதிரி செய்யணும். போயிட்டு வர்றேன் அப்படிங்கும்போது முகத்தை பார்க்கும் ஒரு மாதிரி பிரகாசமா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, அறிவில் வாழ்த்து நல்லா எந்த மொழியில் வாழ்க்கணும் வாழ்க்கிறேன் அம்மா நம்ம இன்பப்படுத்தணும் அவங்களுக்கு நிறைய கொடுப்பேன் அவங்களுக்கு சார் ரொம்ப வாழ்த்து நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். உங்க திரும்பவும் என்னுடைய சிந்தனை செயல்படுகிறது. நான் இப்ப தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு தவறு இழைத்தேங்கிறேன் வந்தேன். அந்த தவறுக்கு ஏற்றுக்கொண்டோம் மனப்பூர்வமாக மானசீகமாக நான் ஒரு தவறு ஒரு ஆன்மாவுக்கு கொடுத்து விட்டேன் என்பதை எப்போது நான் ஏற்றுக்கொண்டோம். அப்போதே அந்த இறைநிலை பாருங்க, அதிலிருந்து மீண்டு வருவதற்காக ஒரு பிராயச்சித்தம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலை தான் நான் அவருக்கு அவரே எதிர்பார்க்காம நானே எதிர்பார்க்காம நான் ஒரு ஹெல்ப் பண்றேன். இப்படி வச்சு நான் ஒரு செய்த துன்பத்துக்கு எந்த ஆன்மாவுக்கு நான் துன்பம் கொடுப்போம்னா அந்த ஆன்மாவுக்கே ஒரு இன்பத்தை அல்லது நிறைவே கொடுக்கக்கூடிய ஒரு பிராயச்சித்தத்தை தேடுவதற்கு ஒரு சூழ்நிலையை அந்த இடைநிலை உருவாக்கி கொடுக்கும். இப்ப இதில் இன்னொரு ஒரு தெளிவு என்ன கேட்டா, ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டு ஒரு புண்ணிய பதிவை தேடுவதை விட துன்பமே கொடுக்காம ஒரு புண்ணிய பதிவை தேடுவோம் நமக்கு கடுமையாக பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறத செலவு பண்ணாம பத்து ரூபாய் மிச்சம் பண்றது லாபம் தான். பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் சம்பாதிச்சாலும் மிச்சம் பிரச்சனை லாபம் தான். ஸோ அந்த மாதிரி இப்படித்தான், ஏன்னா இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுன்னு வச்சுக்கிட்டு நான் வெளியில் காட்டிகள் எனக்கு அது அர்த்தம் இருக்குதான் தெரியும். அதை பிரயோகிச்சு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்து வரணும் அப்படிங்கிறது ஊரு என்ன மாறாய் இது என்ன மாறாயது தான் இது சமீபத்தில் என்னத்தை நான் இன்னும் ஏற்பட்ட எண்ணத்தையும் நான் ஆராயிறேன். அதனால ஒரு சொல் ஏற்படுது, அந்த சொல்லாத ஒரு செயல் வந்திருக்கு, அந்த செயலாத ஒரு விளைவு துன்பமாக ஒரு ஆணவம் இன்முன்னே நடக்குது. ஸோ இதுதான் என்ன மாறாயது. இப்படி தான் ஒழுங்கு சட்டத்தில் அகத்தாவில் ஆசீசியமித்தர் கவலை ஒழித்தர் இது எல்லாம் இதை மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஒன்று சொல்லிக்கிறேன், எங்க கும்பகோணம் மட்டத்துல வேதாத்திரிய வீட்டுதான் சுட்டு ஒரு வகுப்பு ஆன்மாத வகுப்பு நடந்துச்சு. அப்ப அந்த வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேதாசிரியர் ஒரு வித பயிற்சிகள் ஒரு மாதமான பயிற்சி இது ஒரு மாதம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களோட அனுபவம் சொல்லுங்க. அப்ப ஒரு பயிற்சி ஒரு மாதம் சொன்னாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையே வாழ்க்கை வளமுடன்ட்டு காலையில் எழுந்த முதல் மாற்றத்துல எழுந்து பாக்குறீங்க இல்லையா காலையில அப்ப வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துங்க அப்படின்னா. அப்போ நான் நினைச்சேன் வேதாசிரியர் சொல்றாரு எப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் தான் சரி வாழ்த்திடுவோம் பிரச்சனை இல்லை மறுநாள் காலையில் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க அடுத்த மாதம் வரும்போது நீங்க சொல்லுங்க அப்படின்னு வரும்போது அப்போ நானும் பார்க்கலாம் என்ன தவிர மறுநாள் காலையில் நான் போய் ஏன் போய் ப்ரெஷ் பண்ண போனேன். எங்கள் வீட்டுக்கார அம்மா போயிட்டு இந்த குழந்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நானும் வந்துட்டு அவனும் வந்தாங்க சந்திக்கிறோம் சந்திப்பு இருந்து விட்டது. இப்போ நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து சொல்ல வேண்டிய தர்மமும் வந்து வாழ்த்துமா வேண்டாமா வாழ்த்த முடியல என்னாச்சு வாழ்த்தேன் சில வினாடிகளுக்கு தரும் சரி ஓகே வாழ்த்திட்டு அவங்க வாழ்க வளம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காப்பி கொடுத்தா அப்புறம் அவங்க வேலையை பார்த்தாங்க நான் வேலையை பார்த்தேன். அப்புறம் திரும்பவும் அந்த அறிவு சந்திக்க தொடங்குது. வாழ்த்த சொன்னாரு நம்ம ரொம்ப அசாந்த வாழ்க்கை இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நினைச்சிருந்தோம். இங்க வந்து பார்க்கணும் வாழ்த்த முடியலையே என்ன செய்யுது. அப்போ அவசியலராக இருக்கும் தற்கொலை பண்றோம் அகத்தவம் பண்றோம்
இன்னொருத்தையோ எதிரியாக நினைப்போரெல்லாம் நம்ம மனந்தி வாழ்த்துறோம். ரொம்ப கர்ம உள்ளத்தோட இருக்கிற நம்மளால வாழ்த்து தனியா பார்க்க முடியலையே. எது ஒண்ணு தடுக்குது, என்ன தடுக்குது? அந்த என்னட்ட அந்த தன்முனைப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஈகோ, ஈகோ அது தடுக்குது. அது தடுக்கிறதுனால தான் என்னால ஏன் அவங்க ஃபஸ்ட் வாழ்த்துக்குமே, அவருக்கு சேர்த்து தானே சொன்னார் அவரு, அவங்க ஃபஸ்ட் வாழ்த்துமே, அம்மான ஃபஸ்ட் வாழ்த்து. நம்ம ஏன் பட்சம் சொல்லுவாங்க, அவங்க முதுக்கு பட்சம், அப்ப நம்ம போனா போது வேணாம் வாழ்க்கோம் அப்படின்னு ஈகோ இந்த விட்டு கொடுப்பில்லை. அப்ப சின்னம் எங்க இருந்து உருவாகுது, எங்க விட்டு கொடுப்பு இல்லையோ, எங்க தமிழ் இப்ப நம்ம கையில பிடிச்சிட்டே இருக்கிறோமோ, அப்ப அந்த சினம் இருக்கதான் செய்யும். எந்த சினத்தை என்னால ஒழிக்க முடியல, ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம். சினம் ஒழிக்கிறதுக்காக சில புத்தகங்கள் பார்ப்போம். ஒரு மதம் கூட ஒரு சொல்லுவார், சினம் வந்து யாரு மேலேயும் காட்ட முடியல, எல்லாருமேலயும் சினத்தை காட்ட முடியலன்னு தெரிஞ்ச பிறகு நான் சினத்தை விட்டுட்டேன் அப்படிம்பார். எல்லாம் சரிதான், ஆனா செயல் பாட்டுல கொண்டு வரும் இல்ல. சினம் பாட்டுன்றதுனால இன்னொருத்தர் மனசு துன்பப்படுத்தான் தெரியுது, என்னை சார்ந்தவங்களை துன்பப்படுத்தான் தெரியுது, நானே என்னுடைய ஆற்றல இழக்கிறதும் தெரியுது. ஆனா அவர்கள் மீண்டு வர்றது எப்படி? இப்ப அதுதான் சுவாமிஜி கண்ணிலே அந்த பயிற்சி கரெக்டா ஃபாலோ பண்ண. இப்ப அதுல என்னால் விடுபட முடியுது, ஏன்னா விட விட்டு கொடுக்க முடியுது, தன்மொழிப்பு நம்மகிட்ட போக முடியுது. தன்மொழிப்பு போனோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஏன்னா அதெல்லாம் சுவாமிஜி அழகா சொல்றாரு, நீங்க சமுதாயம் உலக அமைதியும் உங்களுக்கட்டும், முதல்ல உங்க குடும்பத்துல அமைதி வேணுமா இல்லையா? இந்த குடும்பத்துல அமைதி வேணும்னா நீங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு அமைதி வேணும் ஃபர்ஸ்ட். உங்க தனிமனிதன் அமைதி இருந்தா மட்டும்தான் உங்களால குடும்பத்துல அமைதி கொண்டு வர முடியும். தனிமா குடும்பத்துல அமைதி வந்திருக்கா நம்ம சமுதாயத்துல பார்க்கும்போது இப்படி ஏராளமான இது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்னோட அனுபவத்தை சொல்லிட முடியாது, அவ்வளோ ஒரு அனுபவம் இல்லை கிடைச்சிருக்கு மாணவர்களையும். இப்ப எல்லாருக்குமே கிடைச்சிருக்காரு. அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சினங்களை தவிர்க்கணும், கெட்ட பழக்கங்களை படணும், கருமையும் தூய்மையாகணும். ஏன்னா நம்மளோட கருமையும் கொஞ்சம் தூய்மையா இருக்கிறதுனால நம்ம இதுக்கே வந்திருக்கோம். அதான் இல்லைன்னா வர முடியாது. நிச்சயமாக அதை எடுத்தவங்க எனக்கு வந்து 30 வருட காலம் நான் வந்து வடலூர் வள்ளலாரை வணங்கினவங்கிற பேரில் சொல்லுவேன். வள்ளலாரை எங்க அப்பா காட்டிய வழியில நான் வள்ளலாரை வணங்கினேன். எங்க அப்பா வந்து வள்ளலாரை வணங்க வச்சிருந்தாரு. நான் மகரிஷி வணங்க சொல்றேன் பிள்ளைங்களை. ஏன்னா வள்ளலாருடைய சீரர் தானே மகரிஷி. ஸோ அவரு ஒரு பேர் ஒன்றும் இல்லை. இப்பவும் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அந்த காலத்துல வாசல்ல எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. வாசல் பார்த்தீங்கன்னா சுதந்திர நேதாஜி சுபாஷ் சந்திர போட்டோ இருக்கும். சாமி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வள்ளலார் வச்சு வாங்கிக்குவோம். நாங்கள் தான் நாம தனி கூப்பிட்டுருந்தோம். இப்போ அந்த ஆற்றில் அந்த வனங்களுக்கு போயிருந்தேன், சரியான செயல் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நானும் இந்த மாணவர்கள் வந்து நாங்கள் அவ்வளவு தெளிவுபட்டுருக்கேன். என்னுடைய மனைவியில் இந்த மாதிரி அருமை பயிற்சி கொடுத்துருக்காங்க. என்னுடைய என்னுடைய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் மாணவர்களை வச்சு மாணவர் பயிற்சி இருக்காங்க. அந்த நடந்த போட்டிகளோட சமீபத்தில் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நேற்று இன்னைக்கு எங்கள் எங்கள் வீட்டில் நான் ஃபோன் பண்ணாலும் என் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. டெய்லி வந்து வாழ்த்து அழுக்காப்புன்னு சொல்லாமல் ஃபோன் வைக்க மாட்டேன். ஈவினிங் நான் ஃபோன் பண்ணேன். இன்னும் நேற்று கூட ஃபோன் பண்ணேன். எனக்கு இருக்கும் எல்லாரும் என் சின்ன பொண்ணு வந்து வாழ்த்து வாங்கிறது போது அந்த இறங்கிலேயே அப்படியே வாழ்க்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அப்போ நேற்று ஃபோன் பண்ணும்போது ரொம்ப டல்லாக பேசுகிறாங்க. என்ன ஆயிருக்குன்னா நீ எது ஹோம் ஒர்க் பண்ணுறதுல நீ எதுவும் லேசர் கிட்டிருக்கும் போது அவங்க அம்மா அதை கூட வெளிப்படுத்தாமல் நான் கூட நீ என் பொண்ணளவுக்கு பக்கம் அடைக்கணும்னு சந்தேகமாக இருக்கும். அதை என்ன வெளிப்படுத்தலாங்க, எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னை திட்டிட்டுப்பா அடிச்சுட்டுப்பான்னு எதுவும் சொல்லலை. நேராக வந்து வாழ்க்கையை அழுக்க திட்டு போனோம். எனக்கு பெரிய உண்மையோ என்ன நெஞ்சு உடுத்துது. நான் என்ன பிள்ளையா என்ன சொன்னாரு வேற திட்டம் ஆவாதான் அப்படின்னா அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பேசல. ஆனா கடமையை செஞ்சுட்டு எப்பாவது நான் வாழ்க்கை அன்னைக்கு பேச போறது கூட என் பொண்ணோட ஆற்றல் தான் பேச வைக்கிறது கூட நான் சொல்லுவேன். எனக்கு என்ன அது வேற இதுக்காக நான் வேற இல்லை, எல்லாம் நம்ம எல்லாம் அப்படிதான். அப்போ மனவலகையை கற்றுட்டு இப்ப எல்லாரும் பேசுறாங்க, மனவளம் உடல் நலம் வாழ்க்கை வளம் நட்பு நலம் கருமைய தூய் ஐந்து ஐந்து அப்படி இதெல்லாம் வந்து நம்ம பிரிவிச்சு அதுல வெற்றி அடைவது தான் உண்மையான வெற்றியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 106வது சுவாமிஜியோட அந்த பிறந்த நாள்ல 105வது பிறந்த போது நான் கும்பகோணத்துல இருந்தேன். அப்ப நான் வந்து பிடிசி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி அதுக்கப்புறம் இந்த அகத்தாய் நிலையில தான் இருந்துட்டு இருந்தேன். அதாவது நான் மாணவ கலைக்கு வந்தது போன மரணம் 15ஆம் தேதி தான் வந்திருக்கேன். என்னுடைய அனுபவம் நான் பேசுறது வந்து வெறும் இந்த 1.5 வருஷத்தோட அனுபவம் தான். அப்போ இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஜாம்பா வரணும்னு நான் அவருக்கு கற்று முடியாது. அப்போ
நிஜமாக ஒரு 5 வருடத்துக்குள்ள அல்லது 10 வருடத்துக்குள்ள நம்மளால சுத்தமான ஒரு தெளிவான நிலைக்கு வர முடியும் நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம நம்ம நீங்க கிரிக்கெட்ல விளையாடுறோம் கூட நம்ம பேட் எடுத்து நம்ம போலாம், நம்ம தெருவில் தான் விளையாண்டுதான் நம்மளால சிட்னியோ மெல்போனோ வேற எங்கேயும் விளையாட முடியும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட களம் இதுதான். நம்ம சார்ந்த மக்கள், நம்ம சார்ந்த மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ள இங்கேருந்து நம்மளை நெறிப்படுத்தி நம்ம இதுலேருந்து தெளிவு அடையிறது தான். இதுக்காக போய் நம்ம மலையில போய் அங்கே காட்டில் போய் உட்காந்தா ஞானம் பெற முடியும். அங்கே மலையில போய் அருகிலாம் இருக்கணும், அப்பா எனக்கு அந்த செட்டிங்லாம் கரெக்டாக இருந்தால் நான் வந்து அமைதியாக முடியும் அப்படின்றது வந்து ஒரு மாயை. ஏன்னா நம்மகிட்ட எதுவுமே குறைபாடு இல்லை, அறிவு கூட நம்மகிட்ட குறைபாடு இல்லை. இந்த பாக்குறீங்க இல்லையா அந்த பல்பு, இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மங்கலா இது இருக்கு. ஆனா உண்மையிலே அந்த லைட்டோட வெளிச்சம் மங்கலா உள்ள பாருங்க, முழுமையா தான் இருக்கு. ஸோ அறிவு எல்லாருக்கும் முழுமையா தான் இருக்கு. அறிவு முழுமையா தான் இருக்க வேண்டும். ஏன்னா அறிவு இடைநிலையே அறிவாக நம்மகிட்ட இருக்கு, அறிவு முழுமையா தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய மாயை அது மேல ஒரு போர் மாதிரி போக்கு இருக்கு. அதுல இருந்து நம்ம அந்த மாயை வைக்க பார்த்தோம்னா அறிவு பிரகாசமா தான் இருக்கு, யாருக்குமே குறைபாடு இல்லை. அது மயக்க நிலையில இருக்கு, புலன்கள் வழியில் வச்சுட்டு உண்டு, மயக்க நிலையில இருக்கு. அதுலேருந்து மீன் வந்தோம்னா எல்லாரும் முழுமை பேர் தான். அப்போ இந்த மணவளை கரையில முழுமையாக அறிவில் முழுமை பேர், வாழ்வில் முழுமை பேர் அடைய முடியும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறிய வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமக்கு.